அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 3, நீதியை சரிக்கட்டும் நாளின் அவசியமும் நியாயமும், பக்கம் 75 முதல் 80 வரை. மதகுருக்கள் என்ற வகுப்பினரின் மேன்மையான அனுகூலங்களும் மற்றும் அதிகாரமும் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களது அந்தஸ்து வரிசையில் உண்மையும் பக்தியும் நிறைந்த ஆத்மாக்கள் சிலர் இருந்தனர், இன்னமும் கூட இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் தவறான முறைமைகளை கடைபிடித்து தேவ ஊழியம் செய்து கொண்டிருப்பதையும், அப்படிப்பட்ட தவறுகளின் நிமித்தம் பெருமளவிற்கு தாங்களும் குருடாக்கப்பட்டதையும் மெய்யாகவே சிந்தித்திருக்கின்றனர். இந்த பிரதிபலிப்புகள் பல குருமார்களுக்கு விசேஷமாய் பெருமையையும் சுயலாபம் தேடுவதற்கு சந்தேகமின்றி குற்றமாய் தோன்றும். ஆனால் மனித சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவரது வார்த்தையிலிருந்து பிரகாசிப்பிக்கின்ற தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பதென்ற ஒரு முழுமையான தீர்மானத்துடன் சத்தியத்தை அறிந்து கொண்டால், அதனிடத்தில் தங்களுடைய தாழ்மையானதொரு பாவ அறிக்கையின் மூலம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலைமையை அடைய முடியும். இவ்விதமாய் அறுவடை காலத்தின் போது இந்த கூட்டத்தினை சேர்ந்த வெகு சில மத குருமார்களுக்கு தங்கள் மீது அறுவடை சத்தியத்தின் விடியல் விழுந்த போது அவர்கள் தவறுகளை கைவிட்டு சத்தியத்தை பின்தொடர்ந்து அதற்காக சேவை செய்திருக்கின்றனர் என்று நாம் அறிய வந்தோம் என்பதை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் பெரும்பாலான மதகுருக்களுக்கு ஐயோ, இவர்கள் எளிமையான வகுப்பாரை சேர்ந்தவர்கள் அல்ல. மேலும் நமது ஆண்டவரின் வார்த்தையில் இருந்த அழுத்தத்தை உணர மறுபடியும் நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது! அந்த ஐஸ்வர்யம் என்பது கௌரவம், புகழ், கல்வி, பணம், சௌகரியமான சூழ்நிலை என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகையால் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் குருமார்கள் ஒரு வகுப்பாராய் இந்த அறுவடை காலத்திற்கு உரியதான சத்தியங்களில் குருடாயிருப்பதை குறித்து சாதாரண மக்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நிஜமான யூத யுகத்தின் முடிவில் நல்ல அங்கீகாரம் பெற்ற வேத பாரகரும் தலைவர்களும் கூட அக்காலத்திற்கே உரிதான அறுவடையின் சத்தியங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களாயும் குருடராயும் இருந்தார்கள். தங்களது தாளந்துகளையும் சந்தர்ப்பங்களையும் துர்பிரயோகம் செய்வதற்கான பிரதி உபகாரமாகவே உண்மையில் இவர்களது குருட்டாட்டம் இருந்தது. எனவே அவர்களிடமிருந்து வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதுமொருவர் அவனை விசுவாசித்தது உண்டோ என்ற கேள்வியினை யூத யுகத்தின் முடிவின் மத தலைவர்கள் ஜனங்களின் முன் குறிப்பாக வைத்தனர். யோவான் 7:48 வசனம். மேலும் இப்படிப்பட்ட அவர்களது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டும் அவர்களது வழிகாட்டுதலுக்கு கண்மூடித்தனமாய் பணிந்து போயும் சிலர் தங்களது சாக்கியங்களை தவறவிட்டனர். அதோடு புதிய யுகத்தின் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்கவும் தவறிவிட்டனர். ஆகவே சுவிசேஷ யுகத்தின் இந்த கடைசி காலத்தில் இருக்கும் ஒரு வகுப்பாருக்கும் இது போலவே இருக்கும். குருமார்களின் வழிகாட்டுதலை கண்மூடித்தனமாய் கடைபிடிக்கின்றவர்கள் அவர்களோடு கூடவே நாஸ்திக படுகொழிக்குள் விழுவார்கள். தேவனோடு உண்மையுடன் நடந்து அவரது ஆவியில் பங்கெடுத்து கொண்டு அவரது விலையேற பெற்ற வார்த்தையின் எல்லா சாட்சிகளின் மீதும் தாழ்மையுடன் சார்ந்து இருப்பவர்கள் மட்டுமே சத்தியத்துடன் நீண்ட காலமாய் கலந்து விட்டிருக்கின்றதான தவறுகளின் அடித்தாள்களை கூர்ந்து கவனித்து களைய முடியும். அத்தோடு திரளான மக்கள் பரிணாம வளர்ச்சி, மிக உயர்வான விமர்சனங்கள், இறைஞானம், கிறிஸ்தவ விஞ்ஞானம், ஆவியுலக தத்துவம் அல்லது வேறு கோட்பாடுகள் போன்ற பல்வேறு வழிகளில் மேன்மையான கல்வாரியின் தியாகத்தின் புண்ணியத்தையும் அவசியத்தையும் மறுதளிக்கின்ற நம்பிக்கை துரோகத்தையும் நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் இவர்களால் தைரியத்துடனும் சுவிசேஷத்தின் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் தேவனுக்காக இருதயத்தில் உண்மையான பற்றுதலை பெற்றிருக்கவும் முடியும். ஆனால் இந்த தீங்கு நாட்களில் நிலைத்து நிற்பவர்கள் எபேசியர் 6:13 வசனம், இப்படி செய்வதினால்
தங்களுடைய கிறிஸ்தவ குணாதிசயத்தின் உறுதியை நிரூபிப்பர். இவர்களுக்கு எதிரான பிரவாகம் அவ்வளவு கடுமையானதாய் இருக்கும். ஆகையால் தேவனுக்கும் வைராக்கியத்துக்கும் தைரியத்துக்கும் மற்றும் சகிப்புத்தன்மைக்கும் நேரான மெய்யான கிறிஸ்தவ பக்தி விசுவாசம் மட்டுமே கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தினை எதிர்கொண்டு வரும் அலைகள் மற்றெல்லாரைப் போலவும் நிச்சயமாய் இவர்களுக்கு முன்பாக கொண்டு செல்லும். இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, உன் இடது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, ஏனென்றால் கர்த்தர் என் அடைக்கலம் என்றும் உன்னதமானவரை உனக்கு தாவரமாக கொண்டிருக்கிறாய் என்றும் சொல்லியிருக்கிறாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அர்ப்பணிப்பும் அவரில் பங்குக்கும் ஐக்கியமும் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே அவனை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். 91 சங்கீதம். போதகர்கள் ஆசிரியர்கள் மீதோ அல்லது ஆலோசனை கூட்டத்தார் மற்றும் விசுவாச கோட்பாடு மீதோ பொறுப்புகளை சுமத்திவிட்டு தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒதுங்க முடியாது. நாம் நியாயம் தீர்க்கப்படுவது கர்த்தருடைய வார்த்தையினாலேயே அன்றி நமது சக மனுஷன் அவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனது கருத்தின்படியோ அல்லது திருஷ்டாந்தத்தினாலேயோ அல்ல. எனவே தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தங்களுக்கு போதித்த காரியங்களை உண்மையானதா என்று பார்த்த பெரோயா பட்டணத்து விசுவாசிகளின் மாதிரியை யாவரும் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வசனம். நாம் ஏற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் தனிப்பட்ட முறையில் நிரூபிப்பதும் நலமானதை பிடித்துக் கொள்வதும் கிறிஸ்தவராகிய நமது கடமையாயிருக்கிறது. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20 வசனம். அப்போஸ்தலர் 17:11 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:21 வசனம். இதே கொள்கையானது உலகத்திற்குரிய மற்றும் ஆவிக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்கிறது. அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் என்னும் கப்பல்கள் அழிவை நோக்கி மிதந்து கொண்டிருக்கையில் மோதி சிதறும் அலைகள் எதிர்கொண்டு வருவதை காண்பவர்கள் பொதுவாக இப்படிப்பட்ட தொடர் சம்பவங்களை மாற்றி அமைக்க அவர்களால் கூடாமல் போகும். ஆனால் குறைந்தபட்சம் ஓரளவிற்காவது தவிர்க்க முடியாத மாபெரும் அபாயத்தின் காரணமாக தங்களது சொந்த நடத்தையை சரிப்படுத்திக் கொள்ள தற்போதைய சந்தர்ப்பங்களை ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளலாம். உயிர் தப்பிக்க உதவும் படகுகளையும் உயிரை பாதுகாக்கும் சாதனங்களையும் அவர்கள் தயார் செய்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் அராஜகம் என்னும் அலை மோதி அரசாங்கம் எனும் கப்பல்கள் உடையும் போது அலைகளுக்கு மேல் தங்கள் தலைகளை தூக்கி பிடித்து உயர்வான இடத்தில் ஒரு இலைப்பாறுதலை கண்டுகொள்ளக்கூடும். வேறு விதத்தில் சொல்வதானால் கோட்பாடுகளை குறித்து ஏதும் சொல்லாமல் இந்த நாட்களில் நியாயமாய் பெருந்தன்மையாய் மற்றும் இரக்கத்துடன் நமது சக மனிதனுடன் இருப்பதே ஞானமுள்ள கொள்கை. ஏனெனில் கோபம் கொண்டுள்ள தேசங்களின் கடுமையான கோபாக்கினையிலிருந்து மாபெரும் உபத்திரவம் திடீரென்று வெளிவரும். அது மிகுந்த சாதகங்கள் நிறைந்த உயர்குலத்து மற்றும் ஆளுகின்ற கூட்டத்தினருக்கு எதிராக விழிப்படைந்த ஜனத்தின் அதிருப்தி மற்றும் வெறுப்பிலிருந்து கிளம்பும். அதிருப்தியின் விஷயம் குறித்த காலத்தில் சற்று விரிவாய் விவாதிக்கப்படுகிறது. தற்போது கோபாக்கினையின் புயல் வெடிப்பதற்கு முன் தங்களது கோட்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு தனிப்பட்ட மனிதனுக்கு இதுவே சமயம். தங்களுடைய வார்த்தையினால் மட்டுமன்றி தங்களுடனான சக மனுஷரிடம் உள்ள எல்லா குறைவுகளினாலும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மை போல் பிறனை நேசிக்க கற்றுக்கொண்டு அதன்படி கிரியை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டின் பொன்னான கற்பனைகளை அறிந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. தற்போதைய காரியங்களின் செயல்பாடுகளின் விளைவாக வரப்போகும் சமீப காலத்தின் சம்பவங்களை குறித்து அக்கறை அடைவதற்கு போதுமான ஞானமுடையவராய் மனுஷர் இருப்பாரே ஆகில் இவைகளை கோட்பாடுகள் மூலமாக இல்லாவிடினும் கொள்கைகளின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடும். கொடூரமான குழப்பத்தின் மத்தியிலும் நீதி பெருந்தன்மை மற்றும் இரக்கத்தை காண்பிக்கிறவர்களுக்கு எதிராக பாரபட்சங்கள் இருக்கும். அதோடு
கொடுமைகளை நடத்தி அதற்கு துணை போகிறவர்களுக்கு எதிராய் மிக கடுமையான கோபாக்கினையானது வரப்போகிற உபத்திரவத்தில் இருக்கும் என்று யூகிப்பதும் நியாயமானதே. பிரெஞ்சு புரட்சியின் பயங்கரத்தின் மத்தியிலும் கூட இவ்விதம்தான் இருந்தது. எனவே மறுபடியும் அதே விதத்தில்தான் இருக்கும். இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையின் ஆலோசனையானது ஏற்கனவே முன்னறிவிப்பதாவது, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. செப்பனியா 2:3, 34:16 இந்த ஞானமான வார்த்தையும் எச்சரிப்பும் பொதுவாய் உலகம் அனைத்துக்கும் உரியது. பரிசுத்தவான்கள், சிறுமந்தை, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எனப்பட்டவர்களை பொறுத்த மட்டில் உலகத்தின் மீது வரப்போகின்றதான இவை எல்லாவற்றிற்கும் தப்பித்துக் கொள்ளும் தகுதி படைத்தவராய் எண்ணப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். லூகா 21:36. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 80 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.